நாங்கள் ரெண்டு பேரும் உழைப்போம் கடுமையாக. சின்ன பசங்கன்னு அதிகமாக தமிழ்நாட்டில் பேர் வாங்கின ஒரே ஆள் நாங்கள் ரெண்டு பேர் தான். நீங்களும் கணபதி? ஆமாம், மாடு ஓட்டுவாப்பில் அரி இவர் எட்டிச்சே துர்ராசு. அப்போது ஒரு அன்னைக்கு நிலைமைக்கு அவர் தான் பெரிய ஆளுன்னு சொல்லலாம் துர்ராசை. அவர் மாட்டை நாங்கள் பிடிச்சி வர்றதே பெரிய அற்புதமாக இருக்கு. ஆனால் பிடிச்சி வந்தோம் நெத்திச்சுட்டி மாடுனா துர்ராசனை ஓட்டையில் அது ஒரு வெயிட் மாடு. இப்போ வந்து டிராக்டரில் மாடு ஏற்றிட்டு போவோம். யாருமே டிராக்டரில் ஏற்றி போனால் இதே இல்லை. பொன்பேத்தியாப்பானா கம்பம் அரவிந்த் காளின்னு ஒரு மாடு வச்சுருக்காங்க. 32 பந்தயம் ஓட்டியிருக்கேன். அந்த ஒரு மாட்டை எண்ணெய் இல்லாமல் சுந்தரவாண்டியன்னு ஓட்ட மாட்டார். 32 வந்தையும் எனக்கு நம்பர் 1 கரைச்சா மாட்டு நல்லா வர்றது. ஒன்று 2 3லேயும் தொடர்ந்தெல்லாம் ஒரு 2வது மொதல் மாடெலாம் வந்திருக்கேன். பெரும்பகுதியாக சீட்டை 2வது 3வது 4வது ஆனாலும் இப்படியே மாலை கட்டணுங்க வெறி இருக்கும். நான் ஆட்டுக்குளம் பாரதியனை 2 மாடு கொடுத்தாரு. அதுதான் நம்பர் பெஸ்ட்டு. எந்த ரூபத்துலையும் சீட்டை இழக்காது. 2 மாடும் வயசாகி இறந்து போச்சு. மாடு வந்து 30 40 போனோம். ஒரே சோடி, அது ஒரு சோடி தான். அன்னைக்கு நிலைமைக்கு எந்த வெயில் இப்போ தமிழ் மாட்டை ஒரு 22 பந்தயம் யாருமே அடிக்கலை கரைச்சா மாட்டில. அரிமலை ராசன் மாடு ஒரு கொம்பு காலையும் இன்னொரு நமக்கு ஃப்ரெண்டு ஒரு பையன் மாட்டுந்தான் அடிக்குது. நீங்கள் ஓட்டி? ஆமாம். திரு இப்போ மாவளங்க முரியேசு எனக்கு 2 வருஷமாக பின்னோட்டாளி அப்படி இருக்காப்ல. ஒரு நம்பர் 1 சார்ஜுன்னு சொல்லலாம். ஆமாம், அந்த டைம் வந்து முரியேசு நல்ல ஒரு என்னை எம்பூர் மூட்டாக ஓரளவு ஆக்கி விட்டாப்ல. முரியேசு நமக்கு நல்லா பக்க வளமாக இருப்பாப்ல. மெயின் மாடு அடிக்காத மாடெல்லாம் ஒரு 3 பந்தயத்தை அடிச்சிருக்கோம். ஓடிக்கிட்டு இருக்கிறதுல வீரமணி கண்டன் அவர் ஸ்டைல் இப்போதைக்கு என்கிட்ட அவர் தான் நம்பர் 1. இன்பு குட்டி பிரபா எல்லாருமே என்கிட்ட உள்ளோட்டாலி ஓடிட்டா. ஆனால் யாருமே வேற்றுமையாக இருக்க மாட்டா. எல்லாருமே யாரு கூப்பிட்டாலும் இனி எப்போ வேணாலும் ஒரு வாப்பில். அண்ணாவோட துணை சாரதி அனுபவம்? அனுபவம் வந்து நம்பர் 1. என்னையோட ஓடையில் நல்ல டயம் ஒரு 5-6 பந்தயம் ஓட்டினாப்புல ரொம்ப தெளிவு. போனால் அரியக்குடி பொசலாங்கிறவர், அரியக்குடிக்கு அவர் தான் பேர் எடுத்து கொடுத்தது. பாப்பாங்கிட்ட பாக்கி ஐயா, தஞ்சாவூர் சுந்தரமூர்த்தி அண்ணே, ஒரு அவருக்கு முன்சாடி உள்ள சாரதி கீழச்சோப்பட்டி மணி ஐயான்னு ஒருத்தர், அவர் தான் பொன்பேதிக்கு அதிகமாக மாடு ஓட்டினது. ஆனால் அவர் ஒரு பெரிய சாரதி, அவரும் இறந்து போயிட்டார். அவரோட ரொம்ப உள்ளோட்டாளியாக போயிருக்கேன். இங்கே ஊரில் சின்ன சின்ன சாரதி ஓனால் கோட்டூர் ராஜேந்திரங்கிறவரோட ரொம்ப ஓட்டியிருக்கேன். போனால் அவர் ராசனன்னு ஒருத்தர் ஓட்டினார். அப்போதைக்கு ஒரு அவரும் ஒரு நல்ல பெரிய ஓட்டாளி. உள்ள போனால் நிறையா மாடு ஓட்டிருக்கேன். நிறையா பேரும் மாடு வாங்கி கொடுக்குறாங்க. மறைச்சு ஓட்டுற காலத்திலே நான் ஓடிட்டேன். அதனால என்ன இருக்கு, இப்போவும் மறைச்சு ஓட்டப்படாதுன்னு சொன்னால் நம்ம வீட்டில் இருக்க போகிறோம், ஓட்டத்தானே போகிறோம். இன்னைக்கு இருக்கிற தனியாக கூடிய ஆர்கே சிவானது இன்னைக்கு வந்து எந்த மாட்டையும் வாங்கி கொடுப்பார். இப்போ பூரணி ஒரு காரி மாடு. இப்போ நிறையா ஒரு குறிப்பிட்ட போனால் வயிறு வேல் ஓடிச்சு 2வது வந்துச்சு. ஒரு நார்மலான நம்ம ஏரியா பந்தயங்கள்லாம் 1 2 வந்துக்கிட்டு இருந்துச்சு. உண்மையாக பீக்களக்காடு பைசல்னு சொல்லி பூரணி ஒரு காரி மாடு. இப்போ நிறையா ஒரு குறிப்பிட்ட போனால் வயிறு வேல் ஓடிச்சு 2வது வந்துச்சு. ஒரு நார்மலான நம்ம ஏரியா பந்தயங்கள்லாம் 1 2 வந்துக்கிட்டு இருந்துச்சு. அது வாங்கி உழவு உழுது யார் கலப்பை நகத்திரி கட்ட தெரியுமோ அவங்க தான் ஒரு பெரிய ஆள்னு சொல்ல முடியும். இப்போ வந்து மாட்டின் உரிமையாளர் ரெடி பண்ணுறவங்களுக்கு தான் நம்ம நன்றி சொல்ல முடியும். அதிகமாக சொல்ல போனால் கம்ப தெரியாம மாட்டேன். பத்து கால வரசு அது ஒரு தனி ரசனை தான். இந்த மாட்டை இதையும் அதையும் சேர்த்தா இன்னொரு மாடு இன்னொரு மாடையும் சேர்த்தா இது தாண்டா அடிக்கும்னு கணக்கு போகிறோம். அவங்க தூவலும் உப்பார வட்டி மாரியப்ப பிள்ளைந்தேன். புதுசாக அந்த மாட்டை வந்து கண்டுலேருந்து வாங்கி உருவாக்கி அதை பந்தயத்தில் கொண்டு ஓட்டுறவங்க தான் பெரிய வளர்த்து சொல்வேன். 5 லட்சம் கொடுத்து அந்த மாட்டை பெருசாக ஓட்டிக்கு காமிக்கிறதில்ல பெரிய விஷயம் இல்லை. கன்றாக வாங்கி உருவாக்கி ஓட்டுற உரிமையாளருக்கு தான் நான் பெரிய வாழ்த்துக்கள் சொல்லுவேன். மாட்டின் உரிமையாளருக்கும் மாட்டையை ரெடி பண்ணி கொடுக்க உரிமையாளருக்கும் பெரிய சிறியவர் இல்லாமல் அனைத்து பேருக்கும் என்னுடைய நன்றி. அன்பான மக்கள் எல்லாருக்கும் ஒரு அழகான வணக்கம். வெல்கம் டு மண்வாசம் லாவண்யா. ரேக்லா காலத்துல புதுக்கோட்டை மண்ணிற்கு பெருமை சேர்த்திட ஓட்டி வருகின்ற சாரதி அரிவளம் சலீமண்ணா அண்ணா கூட இருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப 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 பெருமையா இருக்கு. வணக்கம்ண்ணா. வணக்கம் மேடம். நல்லா இருக்கீங்களா அண்ணா? நல்லா இருக்கேன் மேடம். கண்டிப்பா இன்னைக்கு உங்களை மீட் பண்ணிருக்கேன் அப்படின்னா கண்டிப்பா இந்த பாத்துட்டு இருக்க மக்களும் உங்க ரசிகர்கள் தான் முக்கியமான காரணம். எங்க அண்ணாவை கண்டிப்பா ஒரு பேட்டி எடுங்க. அண்ணனை பத்தி நாங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு நிறைய எல்லா வீடியிலுமே உங்களை பேரோட கமெண்ட் போடுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட வியூவர்ஸ்க்கு ஒரு பெரிய நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் தருணத்துல உங்களை மீட் பண்ண வாய்ப்பு கிடைச்சதுக்கு. தம்பினா? தம்பி பையன். பையன் எத்தனை பசங்கண்ணா உங்களுக்கு? எனக்கு 3 பொண்ணு. என்னென்ன படிக்கிறாங்க பொண்ணுங்களா? பொண்ணு ஒரு பொண்ணு மேரேஜ் பண்ணியாச்சு. 1 12th படிக்குது, 1 7th. இவர் நம்ம இளம் வாரிசு. இளம் வாரிசு வந்து 7th படிக்கிறாரு. இனி அவரை தான் உருவாக்கணும். அவருக்கும் இதுல ரொம்ப பிடிக்கும். அவர் ரொம்ப ஆர்வமா இருக்காரு இப்போதைக்கு. இப்போ
அரிமளம் சலீம் அண்ணா அப்படின்ற இப்போ பேர் எடுத்திருக்கீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா ரேக்லாவை பொறுத்த வரைக்கும் பேர் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம், எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு எப்போ நான் வந்தீங்க? ஃபஸ்ட்டு எங்கள் பாட்டங்காலத்தில் இருந்திருக்காங்க அவங்களையும் நமக்கு அதிகமாக தெரியாது. அரிமளத்தில் நம்ம பழனியப்பன்னு ஒரு ஓட்டி, பெரிய ஓட்டி சாரதி, அவருக்கு தான் நான் முத முத உள்ளோட்டாலியாக போனேன். அவர் தான் நம்மளை பேராக்கி விட்டார். அதுக்கு பிறகு இப்படியே பந்தயத்துக்கு போக்குவரத்தில் பார்க்கையில் சலிமாப்பா சலிமாப்பான்னு கூப்பிடுவாங்க. இன்னாரு அவங்களோட போனவங்களோடக்கும் வேற்றுமை இல்லாமல் எல்லாரோடையும் நான் போயிருக்கேன். எந்த வருஷம் நான் துணை சாரதியாக போனீங்க? துணை சாரதியாக போனது 2013-14 ஓட ஆரம்பிச்சு அதிகமாக. அப்போ இதோட எத்தனை வருஷம் ஆகுதுண்ணா நீங்கள் ரேக்லாக்கில் வந்து? 20 வருஷத்துக்கு குறையாம இருக்கும். முதல் துணை சாரதி அனுபவம் அண்ணா கூட எப்படி இருந்துச்சு? அப்பா கூட பழனியா போனது தான் முதல் ஏத்துனார். அதுக்கப்புறம் தான் பாக்கி எல்லாரையும் சொல்ல முடியும். அவர் இறந்து போயிட்டார் இப்போ. ஒரு நம்ம ஊரில் ஒரு பெரிய ஓட்டாளி அவர். ஆமாம். அதுக்கடுத்து முத்துக்குமார்னு ஒருத்தர் பெரிய சாரதி. நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்தவரையில் அவர் ஒரு பெரிய சாரதி முத்துக்குமார். அவரும் இறந்து போயிட்டார். அவருக்கு உள்ளோட்டாலியாக நிறையா போயிருக்கேன். இப்போ நீங்கள் துணை சாரதியாக எத்தனை பேருக்கு போயிருப்பீங்கண்ணா? துணை சாரதியாக எடுத்துக்க போனால் அரியக்குடி பொசலாங்கிறவர், அரியக்குடிக்கு அவர் தான் பேர் எடுத்து கொடுத்தது. அதிக பேர் எடுத்து கொடுத்தது துணை பெரிய சாரதி எடுத்துக்க போனால் அரியக்குடி பொசலாம் நம்பலாம். அவர் கூட ஓட்டின அனுபவங்கள், அவர் ஓரளவு நல்லா திறமையான சாரதின்னு சொல்லலாம். அடுத்து பாப்பாங்கோட பாக்கிய ஐயா, தஞ்சாவூர் சுந்தரமூர்த்தி அண்ணே, பாக்கியம் அப்பா கூட எத்தனை வருஷமா போனீங்க? ஒரு ரொம்பலாம் சொல்ல முடியாது, ஒரு 4-5 பந்தயம் போயிருப்பேன். அது 4-5 பந்தயம் என்ன மாதிரி அனுபவம் கொடுத்து? நல்ல ஒரு பெரிய ஓட்டாளி அவர். ஏன்னா அவரை பத்தி நிறைய பேர் நிறைய இல்லை, நல்ல ஒரு பெரிய ஓட்டாளினே. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துக்க அவர் தான் நம்பர் 1 ஓட்டாளின்னு சொல்ல முடியும். அவர் கூட அந்த வாய்ப்பு எப்படி கிடைச்சிச்சுன்னா? அவர் இல்லை இல்லை, பந்தயத்துக்கு போயில உள்ள ஓட்டாளிகள் கிடைக்காத சமயத்தில் நம்ம மாதிரி ஆளுகளை யூஸ் பண்ணிக்குவா. அந்த இடத்துல நம்ம ஒரு பேர் அவரோட ஓடணுமே, ஒரு ஆசையில் ஓடணும் ஓடிருக்கேன். ஒரு 5-6 பந்தயம் நல்லா ஓடிருக்கேன் அவரோட. ஆமாம். தஞ்சாவூர் சுந்தரமூர்த்தி அப்பா கூட அந்த வாய்ப்பு? சுந்தரமூர்த்தி அண்ணே வந்து ஒரு ஊரில் வந்து உள்ளோட்டாளி அவங்க ஊர் பந்தயத்தில், இல்லைப்பா நீங்கள் சலிங்க இப்படியா வந்துடணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கம்பல் பண்ணி கூப்பிட்டாரு. அப்போ வந்து நடிக்காவரி பந்தயத்துக்கு போனேன். அதுலேருந்து ஒரு 2-3 பந்தயம் கூட்டிகிட்டு போனாங்க. அவர் ஒரு சாரதி, இன்னைக்கு உள்ள சாரதியில் ஒரு மெயின் சாரதி. சுந்தரமூர்த்தி அப்பா, நீங்கள் ஓட்டின காம்பினேஷனில் மறக்க முடியாத பந்தயம்னா? அப்படி ஒன்றும் பெருசாக சொல்ல போனால் அந்த நடிக்காவரி பந்தயம் தான். வேற அடுத்து எந்த சாரதினா? அடுத்து எந்த சாரதின்னு சொல்ல போனால், இங்கே ஊரில் சின்ன சின்ன சாரதி ஒன்றா கோட்டூர் ராஜேந்திரங்கிறவரோட ரொம்ப ஓட்டியிருக்கேன். இன்றைக்கி அவர் வந்து இஎம்எஸ் மாடு, மருங்கூர் மாடு எல்லாம் ஓட்டுறாரு. ஓரளவு பெரும்பதியாக ஒரு 2 வருஷம் அவருக்கு ஓட்டியிருக்கேன். நல்ல ஒரு திறமையான சாரதி அந்த டயத்தில். அதிகமா போயிருக்கேன். கோணாவோடு ராசன்னு ஒருத்தர் ஓட்டினார் அப்போதைக்கு, ஒரு அவரும் ஒரு நல்ல பெரிய ஓட்டாளி. இப்ப டச் இல்லாம இருக்கிறாரு. இவங்க ரெண்டு பேரும் கூட அந்த பந்தயம் மறக்க முடியாது. நீங்களும் அவங்களும் சேர்ந்த காம்பினேஷன்ல அந்த மாதிரி நிறைய சொல்ல போனா, முன்னாடி வேளங்குடி பந்தயம், கோட்டையர் வேளங்குடி அந்த பந்தயம்லாம் ரொம்ப கடைசி சீட்டு விழுந்து முன்னாடி 1000 தம்பி உழைக்கணும் பார்த்து சொல்லுவாரு, சரிண்ணே அப்படின்னு. அந்த மாதிரி கோணாவுட்டு ராசண்ணே அவர் நல்ல ஒரு திறமையான ஓட்டாளி. இப்போ ஓட்டாம இருக்காரு என்னன்னு தெரியல. அதுக்கு பிறகு எடுத்துக்க போனா, ஒரு அவருக்கு முன்னாடி உள்ள சாரதி கீழச்சோப்பட்டி மணி ஐயான்னு ஒருத்தர், அவர் தான் பொன்பேதிக்கு அதிகமாக மாடு ஓட்டினது. ஆனால் அவர் ஒரு பெரிய சாரதி, அவரும் இறந்து போயிட்டார். அவரோட ரொம்ப உள்ளோட்டாளியாக போயிருக்கேன். சொல்வார் மாப்பிள்ள, வண்டியை விட்டு இறங்கி இறங்கையில் ஜாக்கிரதை இறங்கி வண்டி வளவுக்குள்ளவு ரொம்ப திறமையாக வண்டி அமைக்கணும் மாப்பிள்ள, பாக்கி தான் இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்குவோம் அப்படி மாதிரி ரொம்ப எல்லாம் சொல்லி கொடுப்பார். ரொம்ப எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு. நீங்கள் ரொம்ப வருஷம் ஓட்டின சாரதி அந்த அப்பா கூட பந்தயம்னா எதை சொல்லுவீங்கண்ணா? அப்படின்னு சொல்ல போனால் அந்த 2 வருஷத்துலேயே ரொம்ப கோட்டூர் ராஜேந்திரனோட கொஞ்சம் பிரியமாக ரொம்ப வருஷம் ஓடிருக்கேன். அடுத்து கோணாவோட ராசனோட ஓடிருக்கேன். அப்புறம் அரிமளம் சின்னராசன் ஓடிக்கிறீங்களா, அவர் வந்து டச் விட்டு ஓட்டையில் அப்போ அவர் மாட்டை நான் ஓட்ட ஆரம்பிச்சேன். அப்போ தான் ஃபஸ்ட்டு சாரதியாக இறங்குறீங்க? ஆமாம். அவர் மாட்டு ரொம்ப ஓட்டிட்டேன். ஆமாம். இப்போதைக்கு சொல்ல போனால் நிறையா மாடு ஓட்டிக்கிட்டு நிறையா பேரும் மாடு வாங்கி கொடுக்குறாங்க. ஆமாம். துணை சாரதி இந்த காலத்துல வந்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, முதல் சாரதி இந்த காலத்துல வந்தேன்னா எந்த காலம்? புதுப்பட்டி மாடு அரிமளம் பழனியப்பன் நான் ஓட்டுறேன். முத செட்டில் ஓட்டிட்டு இடையில போயில பட்டா கலண்டு போயிடுது. அந்த பட்டா கலண்டதோட போயிட்டு மேலே வந்து நான் இடையில அவுத்துடுறேன். திருப்பி அப்புறம் கனவு தீட்டு வண்டியை வாங்கி அவரும் நானும் ஓட்டுறேன். அதில் மாடு முத மாடாக வந்துடும். திருப்பி அப்புறம் உள்ளோட்டாளியா நிக்கையில் அப்புறம்
கணவதிக்கு உள்ளோட்டாளி. அப்போ மாடு கணவதி ஓட்டையில் உள்ளோட்டாளி இல்லாமல் கணவதி மச்சா வந்து இப்போ சலிம கணவதியோட போயிட்டு வாப்பா அப்படின்னாரு. நான் அவனோட ஓட்டினேன். அன்னைக்கு தான் கணவதியும் முதல் முதல்ல மாடும் ஓட்ட ஆரம்பிக்கிறாள். கணபதி அண்ணா கூட துணை சரதியை ஓட்டின அனுபவம் எப்படி இருக்கு? நிறையா இருக்குது. நாங்கள் வந்து திருப்பத்தூர்லாம் நான் கொஞ்சம் அனுபவம் கம்மி. இப்போ வந்து எங்களுக்கு ரெண்டு பேருக்கும் சீட்டு புறைய நான் கொஞ்சம் ப்ராக்டிஸ் கொஞ்சம் கம்மியாக இருப்பேன். அப்போல்லாம் அவன் வீட்டு மாடு வளர்த்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் கூட இருக்கலாம். அதனால் நாங்கள் ரெண்டு பேரும் உழைப்போம் கடுமையாக. சின்ன பசங்கன்னு அதிகமாக தமிழ்நாட்டில் பேர் வாங்கின ஒரே நாங்கள் ரெண்டு பேர் தான். நீங்களும் ஆமாம் அதிகமாக ஓட்டியிருக்கோம். அப்போ வந்து திருப்பத்தூர்லாம் கடுமையாக உழைப்போம். உழைக்கல நான் வண்டியை சில நேரத்தில் விட்டுருவேன். திரும்பி வர அவனா ஒரு ஆளாக ஓட்டி திரும்பி வரையில நான் ஏறுவேன். அப்போல்லாம் வந்து தூவல் மாடு ஓட்டுவாப்பில் அரிய இவர் எட்டிச்சேர் துர்ராசு. அப்போது ஒரு அன்னைக்கு நிலைமைக்கு அவர் தான் பெரிய ஆளுன்னு சொல்லலாம் துர்ராசை. அவர் மாட்டை நாங்கள் பிடிச்சி வர்றதே பெரிய அற்புதமாக இருக்கும். ஆனால் பிடிச்சி வந்தோம். அரியக்குடியில ஒரு வந்தே ஓட்டிருக்கோம். இப்போ வந்து டிராக்டர்ல மாடு ஏத்திட்டு போவோம். யாருமே டிராக்டர்ல ஏத்தி போன இதே இல்லை. நாங்க ரெண்டு சின்ன பசங்களா அவங்க அண்ணன் சிங்க பிள்ளைகள கொஞ்சம் நல்லா செலவு பண்ணுவாப்புல. அப்போ பிரியமா இருப்போம். இந்த மாதிரி இதெல்லாம் அப்ப இல்லாம நல்லா பிரியமா இருப்பாப்புல. அப்போ நாங்கள் அரியக்குடியில் மாடு கொண்டு ஓட்டியிருக்கோம். நாங்கள் அஞ்சாவது ஆறாவது வந்தவங்களுக்கு எங்களை கூப்பிட்டு இருந்து நன்றியுரை சொல்லி எங்களுக்கு பரிசு கொடுத்தா அரியக்குடி மதியத்தில். இப்போ மோஸ்ட்லி இப்போ கணபதி அண்ணா அப்படின்னாவே மறிச்சு ஓட்டுவாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்துட்டு சொல்லுவாங்கல்ல. துணை சாரதியா நீங்கள் எப்படி போவீங்கன்னா? அவருக்கு ஓட்டையில் நாங்கள் மறித்து நிறையா ஓட்டியிருக்கோம். அப்புறம் குறுகிய காலத்தில் உருகைக்கு மாடு மறித்து ஓட்டுவோம். திரும்பி வரல மாடு மறிங்கன்னாங்க. அதெல்லாம் ஒன்றும் ஒரு பெரிய சாத்தியம்னு சொல்ல முடியாது. ஆமாம், முன்னாடி ஒரு டைம் வந்து கொடிக்கு போயில மறிக்காமல் இருங்க திருப்பி மறித்து ஓட்டுங்கன்னு சொன்னாங்க. அப்படிலாம் சங்கத்தில் சொன்னாங்க. இப்போ வந்து முழுசாகவே மறிக்கப்படாமல் ஆக்கிட்டாங்க. ஒவ்வொரு காலத்துலேயும் ஒவ்வொரு மாறி மாறி போய். ஆமாம், கண்டிப்பாக மாறிக்கிட்டு இருக்கு. ஆனால் உங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு? இதுன்னு பிடிக்க சொல்ல முடியாது. மறித்து ஓட்டுற காலத்துலேயே நான் ஓடிட்டேன். அதனால எனக்கு இப்போ மறித்து ஓட்டப்படாதுன்னு சொன்னால் நம்ம வீட்டில் இருக்க போகிறோம் ஓட்டத்தானே போகிறோம். ஆமாம், துணை சாரதியும் அதிகமாக மறிக்க முடியும் நம்ம காளைகளில் திருப்புறதில்ல. அப்படி ஒன்றும் சொல்ல முடியாது. மாடு மறிக்கிற மாடு இருக்குல்ல, கைத்தில் மறிக்கிற மாடு நிறையா இருக்குல்ல. ஒரு துணை சாரதியாக நீங்கள் என்னென்ன மாதிரி ட்ரிக்கெல்லாம் வச்சு காளைகளை ஃபஸ்ட்டு துணை சாரதியாக இருந்தப்போ என்னெல்லாம் பண்ணுவீங்கண்ணா நீங்கள்? இறங்கி அவள் சாரதி எந்த பக்கம் வரச்சுனாலும் ரெடிங்கையில் நம்ம இறங்கணும். இடத்து மாட்டை வையங்கையெல்லாம் இடத்து மாட்டில் ரெடியாக இருக்கணும். ஆமாம், அதே ஒன்று மெயின். நம்ம மெய் மறந்து இருந்தோம்னா கொஞ்சம் நம்ம மேலே ப்ராப்ளம் சொல்லுவாங்க. அப்படிலாம் பயந்து பயந்து ஓடியிருக்கேன். உங்களுக்கு வந்துட்டு நாலா பக்கமும் கண் இருந்துகிட்டே இருக்கணும். கண்டிப்பாக நாலா பக்கம் கண்காணிப்பாக இருந்துக்கிட்டு தான் இருக்கு. ஆமாம் ஆமாம், ஏன்னா சாரதி முன்னாடி பார்த்து ஓட்டிகிட்டு இருப்பாரு. நீங்கள் அங்கிட்டு வருது இங்கிட்டு வருது பின்னாடி வருது எல்லாம் கண்டிப்பாக 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 மேடு பள்ளம் எல்லாத்தையும் கண்டிப்பாக எல்லாத்தையும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆமாம், நீங்கள் சாரதியாக ஓட்டும் போது மொத்தம் எத்தனை துணை சாரதி வந்திருப்பாங்கண்ணா? அப்போல்லாம் வந்து நான் ஸ்டார்டிங்கில் ஓட போயில பெரிய சாரதின்னு சொல்ல போனால் நல்லா ஓடிக்கிருப்பார் கல்லந்தரி பெரியசாமி அண்ணன், திருச்சி மதிய அண்ணன். அதுக்கு பிறகுதான் நாங்கள்லாம் அடுத்த ஸ்டெப்பு தான். அவங்கெல்லாம் நாங்கள் ரெடியாகல. அவங்க கடுமையான இம்ப்ரூவ்மெண்ட்டில் இருக்கிறாங்க. பெரியசாமி அண்ணன் சுந்தரமூர்த்தி அண்ணன் தான் அப்போதைக்கு தமிழ்நாட்டில் ஒரு பெரிய சாரதின்னு சொல்ல முடியும். ஆமாம், நம்மளுக்கெல்லாம் பார்க்கையில் இதாக தெரியும். அப்போ அவங்க ரெண்டு பேரும் தான் பெரிய சாரதி. நீங்கள் துணை சாரதியை ஓட்டும் போது இந்த துணை சாரதியோட அட்வைஸ் எனக்கு ரொம்ப வந்திருக்குப்பா அப்படின்னா எந்த துணை சாரதியை சொல்லுவீங்கண்ணா? அதாவது நான் ஓடையில் திருச்சி சக துணை எனக்கு நான் மாடு ஓட்டிட்டு கேக்குறீங்களா? இல்ல இல்ல, நீங்க ஒரு துணை சாரதியா ஓட்டிக்கிட்டு போய்கிட்டு இருக்கீங்க. சக துணை சாரதியா ஏ நீ நல்லா ஓடுறப்பா அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்கள் சொன்ன யாராச்சும் இருக்காங்களா? யாருன்னா மதியன்ன சொல்லுவார், திருச்சி மதியன்ன சொல்லுவார். நீங்க சாரதியா ஓடிக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு பின் சாரதியா எத்தனை பேர் வந்துருப்பாங்க? அதிகமா இப்ப மாவளங்க முருகேஷ் எனக்கு ரெண்டு வருஷமா பின்னோட்டாளி ஓடி இருக்காப்ல. முருகேஷனா ரெண்டு வருஷமா ஓடி இருக்காப்ல. முருகேஷனா உங்களுக்கு எப்படிப்பட்ட துணை சாரதி? ஒரு நம்பர் ஒன்னு சாரதின்னு சொல்லலாம். ஆமா, அந்த டைம் வந்து முருகேஷ் நல்ல ஒரு என்ன எம்பூர் மூட்டா ஓரளவு ஆக்கி விட்டாப்ல. முருகேஷ் நமக்கு நல்ல பக்க வளமா இருப்பாப்ல. முருகேஷ் இப்பதான் கயிறு பிடிச்சு ஓட்ட ஆரம்பிச்சதுலேருந்து அவருக்கு தெளிவாயிட்டாரு. சாரதி சலீம் அண்ணாவா, துணை சாரதி முருகேஷ் அண்ணாவா, நீங்க போற பந்தயம் அந்த காலம் எப்படி இருக்கும்? அதுல பெஸ்ட் பந்தயம், அதுல பெஸ்ட் பந்தயம் கொலவாய்பட்டி வயிறு வய. ஒரு நாலஞ்சு ஊர் ரொம்ப திறமையாக முடியாச உழைச்சிருக்கா அப்படி. எனக்கு மெயின் மாடு அடிக்காத மாடெல்லாம் ஒரு மூணு வந்தது அடிச்சிருக்கான். அண்ணனுக்கு அடுத்து
அதிகமா வந்த சாரதினா யாருன்னா உங்களுக்கு பின்னோட்டாளியில? பின்னோட்டாளி இன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்கையில வீரமணிகண்டன். வீரமணிகண்டன் அவர்கள். ஆமா, கண்ணிச்சாங்கடி வீரமணிகண்டன். ஆமா. ஓகேண்ணா, இப்போ வந்து இப்போ நீங்கள் நிறையா சாரதி கூட துணை சாரதியாக வந்திருக்கீங்க. இப்போ உங்கள் சாரதி கூடயே நீங்கள் சாரதியாக வரும்போது அந்த காலத்தில் நீங்கள் நேராக போட்டிலாம் வரும்ல. இப்போ நீங்கள் வந்துட்டு எப்படி சொல்கிறது, இப்போ பாக்கியமாக போக கூட துணை சாரதியாக இருந்திருப்பீங்க, அடுத்து வந்து நிறையா சாரதிக்கு துணை சாரதியாக இருந்திருப்பீங்க. நீங்கள் சாரதியாக இருக்கும்போது அவங்களும் சாரதியாக இருப்பாங்க. நம்ம சாரதி கூடயே நம்ம போட்டி போடுறோம். இப்போ இந்த காலத்தில் கண்டிப்பாக போட்டி நல்லாவே இருக்கும். அதெல்லாம் நிறைய மறக்க முடியாத காலம். அதெல்லாம் நிறைய இருக்கு. நிறைய ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்கண்ணா. இந்த காலத்தில் நான் கூட போன சாரதியும் ஓட்டுறாரு, நானும் ஓட்டுறேன். என் குரு மாதிரி இருக்கிற கூட நான் போட்டி போடுறேன் அப்படின்னு. அது மாதிரி வந்து ஏம்பல் பந்தயம் சொல்லலாம், மொட்டையாண்டி பந்தயம் சொல்லலாம், வயிறுவேல் பந்தயம் சொல்லலாம். அது மாதிரி நிறைய பந்தயங்கள் இருக்கு. துணை சாரதியாக உங்களுக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்துருக்காங்கன்னா, நிறைய சாரதி நிறைய சாரதி பேர் சொல்லணும், நிறைய பேருக்கு ஓட்டிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டீங்க. உங்களுக்கு சாரதியாக காளைகள் கொடுத்து வாய்ப்பு கொடுத்ததுன்னா யாருன்னா? வாய்ப்பு கொடுத்தது இன்னைக்கு இருக்கிற எத்தனையாக கூடிய ஆர்கே சிவானந்தன். இன்னைக்கு வந்து எந்த மட்டையும் வாங்கிடுவார். இன்னைக்கு நிலைமைக்கு இந்த மாட்டை வாங்கணும்னே ஒரு விருப்பமாக கேட்டோம்னா இன்னைக்கு கொஞ்சம் நாளாகட்டும்னே வாங்கி தரேன்னு சொல்ல ஒரே ஆள் அவர் தான். எந்த மாட்டையும் வாங்கி கொடுப்பார். இன்னைக்கு உரிமையாளரையும் அவர்கிட்ட மாட்டை தான் நான் அதிகமாக ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி வாங்கணும்னு சொன்னால் எந்த விதத்துலையும் சரி நீ வாங்கிடுவோம்னு சொல்லி கொஞ்சம் பிளான் பண்ணி வாங்கிடுவார். அவர்கிட்ட மாட்டை தான் இப்போ அதிகபட்சமாக ஓட்டிக்கிட்டு இருக்கேன். வாய்ப்பு உங்களுக்கு எப்படி தேடி வந்துச்சுன்னா, நீ என்ன எங்களோட காலைக்கு நீங்கள் தான் இப்போ ஓட்டணும் அப்படின்ற வாய்ப்பு அவங்களுக்கு? இந்த கொரோனா டயத்தில் பந்தயம் ஓட்டி ஏகப்பட்ட சாரதி அவங்களுக்கு ஓட்டினாங்க. அதுக்கப்புறம் ஒரு சாரியாக ஓடி செட் ஆகாமல் என்னை கூப்பிட்டாரு சிவானி. அதுக்கப்புறம் ரொம்ப இப்போ ஒரு 4-5 வருஷமாக தொடர்ந்து ஓடிக்கிட்டு இருக்கேன். எந்த மாட்டையும் வாங்கி தருவார். அவங்கக்கிட்ட நீங்கள் சொல்லி வாங்கின காளைகளில் அவர்கிட்ட இருக்கிற காளைகளில் இதான் பயங்கர ரொம்ப நாள் ஓட்டியிருக்கேன், நல்லா ஓடும் வரசில். ஓடும்னா ஆட்டுக்குளம் பாரதியன்னு 2 மாடு கொடுத்தாரு. அதுதான் நம்பர் பெஸ்ட்டு. எந்த ருவத்துலேயும் சீட்டை இழக்காது. 2 மாடும் வயசாகி இறந்து போச்சு. ஆமாம், இப்போ இல்லை. வெற்றினா கோட்டைப்பிடின ஒரு பந்தயம் நடுமாடு ஓடுது. அதாவது வந்து எந்த மாடும் அந்த அளவுக்கு வந்த மாடே இல்லை அன்றைக்கி நிலைமைக்கு. கோட்டைப்பட்டினம் நடுமாடு 3.5 மணி வெயிலில் மாடு வந்து 30-40 போன ஒரே சோடி, அது ஒரு சோடி தான் அன்னைக்கு நிலைமைக்கு அந்த வெயிலில். ஆனால் அப்படி அந்த மாதிரி பண்ண முடியாது. அந்த மாதிரி எந்த மாடும் வந்தது இல்லை அன்னைக்கு. அன்றைய நிலைமைக்கு இல்லை, குறிப்பிட்ட காலம் அது ஓடின வந்தே முறை அப்படிதான். ஆமாம். ஆனால் இப்போ அந்த காளைகள் இல்லாத கொஞ்சம் மிஸ் தான். ஆமாம், அந்த காளைகள் போனதில் ரொம்ப வருத்தம் எங்களுக்கு. அடுத்து வேறு அந்த காளைகளுக்கு அப்புறம் அடுத்து இருக்கிற மாடு இருக்குது. இப்போ தம்பி நாய்க்க முட்டின்னு ஒரு மாடு இருக்குது. அதுக்கு வந்து மாடு செட் பண்ண முடியாமல் சிவானே இருக்கா மாடு வாங்கணுன்றக்காக ஓட்டப்பள்ளும் ஒரு காரி மாடும் ஏகப்பட்ட பந்தயம் நம்பர் 1 ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அதுவும் ஒரு குறிப்பிட்ட காலம் நல்லா ஓடிச்சா இருக்கு. இப்போ மாடு வாங்குற மாதிரி இருக்கிறாங்க. இன்னும் வாங்கி தருவார், இந்த மாட்டையும் வாங்கி தருவார் நம்பிக்கை இருக்குது. அண்ணாக்கு அப்புறம் வேற அதிகமா ஓட்டின காளை உரிமையாளர்? காளை உரிமையாளர் பீக்களக்காடு பைசல்னு சொல்லி. எந்த மாட்டையும் வாங்கி இப்போ கொடுக்குற சூழ்நிலை இருக்காரு. ஆனா மாடு இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு. அவர்கிட்ட எந்த காளைகள் நான் நீங்க ஓட்டி வந்துகிட்டு இருக்கு இப்போவும்? ஆமா, நீங்கள் சாரதி துணை சாரதியாக போய்கிட்டு இருக்கும் போதே காளைகளையோட கணிப்பையும் கண்டுபிடிச்சிருவீங்க. என்னென்ன இந்த காளையை வாங்கலான்ட்டு? அது நிறையா என்னை மாதிரி எல்லாருமே கணிப்பா, நம்ம ஒண்டியும் சொல்லாமல் எல்லாருமே கணிப்பா. ஆமாம், இதுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் அதை கற்றுக்கிட்டீங்களாண்ணா சாரதியாக ஓட்டி ஓட்டி? இல்லை, நான் வந்து அப்பா லாடம் கட்டுவார். அதுக்கப்புறம் நான் லாடம் கட்ட பழகினே. லாடம் கட்ட பழகிட்டு இப்படியே பந்தயத்துக்கு போயிலே நானும் இந்த மாடு சைஸ் மாடு அப்படின்னு இதில் கணிப்பேன். அதான். ஆமாம், மொத்தம் எத்தனை உரிமையாளர்களை கொட்டியிருப்பீங்கன்னா? உரிமையாளர் கணக்கு பண்ணா பொன்பேத்திக்கு மாடு ஓட்டிட்டேன். பொன்பேத்தி அப்பா காளைகள்? எந்த காளை? பொன்பேத்தி அப்பானா கம்பம் அரவிந்த் காளைன்னு ஒரு மாடு வச்சுருக்காங்க. 32 பந்தயம் ஓட்டியிருக்கேன். அந்த ஒரு மாட்டை எண்ணெய் இல்லாமல் சுந்தரவாணியன்னு ஓட்ட மாட்டார். இப்போ விற்றதுக்கு அப்புறம் தான் அந்த மாடு வேற ஆள் ஓட்டுறாங்க. அது அதிக பந்தயம் அவ ஓட்ட வந்து இந்த ஒரு மாட்டை வந்து நான் ஒண்டியும் ஓட்டிக்கிருவேன். பாக்கி மாட்டை ராசெண்ணெய் ஓட்டுவாங்க, அவங்க மயிலெண்ணெய் ஓட்டுவாங்க. இந்த ஒரு மாடு மட்டும் அதிகபட்சமாக 32 பந்தயம் ஓட்டுனது நான் ஒரு ஆள் தான். அந்த 32 பந்தயம் எப்படி இருந்துச்சு? 32 பந்தயம் எனக்கு நம்பர் 1 கரைச்சா மாட்டு நல்லா வர்றது. வயசான பிறகு இப்போ தான் மாட்டை ரிலீஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அடுத்த உரிமையால அப்புறம் சிவானந்த் தான் நம்பர் 1. இப்போ எந்த மாட்டைனாலும் வாங்கி தருவார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமாம், காலையில மறக்க முடியாதுன்னா 32 பந்தயம் வந்துட்டு நீங்க தான் வரணும்னு ஓட்டி இருந்தீங்க. 32ல பெஸ்ட் இந்த பந்தயம் மறக்க முடியாதுன்னா என்னது? பெஸ்ட் பந்தயம் புதுக்கோட்டை. எதனாலன்னா? நல்லா வந்துச்சு மாடு. அடுத்து ஏம்பல் அப்படின்னு ஒரு குறிப்பிட்டு பந்தயம் நிறைய சொல்லலாம். அப்பலாம் துணை சாரதியா யாருன்னு வந்தா? அப்ப வீரமணி கண்டன். வீரமணி கண்டன்.
அடுத்தனா வேற உரிமையாளர்கள்? வேற உரிமையாளர்கள்னு சொல்ல போனால் மாவூர் போலீஸ்கார் மாடு ஓட்டுவேன். அவங்க சித்தப்பாடு மாடு மாவூர் ஏ ராமச்சந்திரன், அவங்களும் ஓரளவு மாடு வாங்கி கொடுப்பாங்க, நல்லா ரெடி பண்ணுவாங்க. அவங்க மாடு நல்லா வந்துக்கிட்டு இருக்கு இப்போ. ஆமாம், அதுக்கப்புறம் சின்ன சின்ன உரிமையாளர் நிறையா இருக்காங்க. நிறையா பேரும் மாடு பார்த்து வாங்கி கொடுக்குறத பொறுத்து தான் நம்ம ஓட்ட முடியும். நம்ம மாட்டை சும்மா வாங்கிட்டு வந்த மாட்டை ஓட்ட முடியுமா? மாடு வாங்கி உழவு உழுது யார் கலப்பை நகத்திரி கட்ட தெரியுமோ அவங்க தான் ஒரு பெரிய ஆள்னு சொல்ல முடியும். ஆமாம், உங்கள் அத்தனை மாட்டின் உரிமையாளர்களுக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு நன்றி சொல்ல விரும்புகிறீங்க? உங்கள் அத்தனை மாட்டின் உரிமையாளர்களுக்கும் உங்களுக்கு கொடுக்குற ஒரு அட்வைஸ்னால் என்ன சொல்லுவாங்க? இல்லை நீங்கள் அவங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஆசை நான் சொல்லுவேன், அதுக்கு முன்னாடி அவங்களும் சுதாரித்து பண்ணி நல்லா ரெடி பண்ணி கொடுப்பாங்க. எல்லா உரிமையாளருமே நல்லா ரெடி பண்ணி கொடுப்பாங்க மாடு. அவங்க கொடுக்குறத பொறுத்தே நம்ம ஓட்ட முடியும். நம்மளாக அதையும் இதையும் சேர்த்து ஓட்ட முடியுமா? அவங்க ரெடி பண்ணி கொடுத்து முறையாக இதை ஓட்டுங்க அதை பண்ணுங்கன்னா தான் நம்ம பண்ணலாம், இல்லாட்டி அதை பண்ணவே முடியாது. முதல் வந்து மாட்டின் உரிமையாளர் ரெடி பண்ணுறவங்களுக்கு தான் நம்ம நன்றி சொல்ல முடியும். கண்டிப்பாக இப்போ ஒரு பந்தயத்தில் வந்துட்டு சலீமானா எங்கள் காளைகளை ஓட்டினா கண்டிப்பாக எங்கள் பேர் வந்துட்டு வரும் அப்படின்னு சொல்லி உங்களை நம்பி காளைகள் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த ஒவ்வொரு வெற்றியும் நீங்கள் அந்த உரிமையாளர்களுக்கு எடுத்து கொடுக்கும்போது எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க? ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. இல்லை அது எப்படி இல்லை, சுந்தரா வண்டி என்னெல்லாம் அவங்க மாடை ஓட்டையில் அவங்களுக்கு எப்படியாவது நம்பர் ஆயிரம்னு பெரும்பகுதியாக அது முத மாடு ஒன்று ரெண்டு தான் வந்திருக்காது. அதில் ரொம்ப விருப்பமாக இருப்பார் சுந்தரா வண்டியனே. அடுத்து சிவானந்தன் தான் இப்போதைக்கு எந்த மாட்டையும் வாங்கி தருவார். சிவானனுக்கு வந்து ஓகே குமார்கிட்ட போய் ஒரு செவள மாடு வாங்கிட்டு இருந்தேன் கம்பத்தில் போய், கம்பத்தில் போய். அதுக்கப்புறம் இரணி வெட்டிங்கிற ஊரில் போய் ஒரு செம்பகமும் ஒரு குறால் வாங்கிட்டு வந்தேன் அண்ணனுக்கு. அதுவும் நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு இப்போவும். அங்கே போய் எப்படின்னா நீங்கள் செக் பண்ணி வாங்குவீங்க ஓடுறத பார்த்தா? இந்த மாதிரி அங்கே இங்கே தான் ஆள் இருக்குல்ல, அவங்கள கேட்டால் தான் விவரம் சொல்லிடுவாங்க. இன்றைக்கி தருவாயில் இந்த மாதிரி நல்லா வந்துகிட்டு இருக்கனே, இதை வாங்கி ஜெயிக்கலாம், அதை வாங்கினா ஜெயிக்க முடியாத ஆள் இருக்குல்ல, அவங்கள பிடிச்சி தான் வாங்க முடியும். நீங்கள் எந்த ஊர் சைடு பிறந்த காளைகள் அதிகமாக ஓட்டியிருக்கீங்கண்ணா? அதிகமாக சொல்லப்போனால் கம்பத்தேரிய மாட்டுதேன். கம்பத்து காளைகள் வரசு, கம்பத்து காளை வரசு, அது ஒரு தனி ரசனை தான். ஆமாம், இப்போ ஓரளவு இங்கே லோக்கல் மாடியிலே பார்த்து வாங்கி ஓட்டுறவங்களும் இருக்கா இல்லை, அந்தளவுக்கு தயார் பண்ணுற ஆளும் இருக்குது இப்போ நம்மள்கிட்ட. எந்த பந்தயத்தில் நான் ரொம்ப கடுமையாக போட்டி நடந்த பந்தயம் ஃபஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும்? வயிறு வயல் கடுமையான போட்டி. ஆமாம், அது எப்போ நடந்ததுன்னா யார் யாரும் போட்டி? யார் யாரும் போட்டின்னா புதுப்பட்டி தமிழ், கணபதி, நான் குப்புச்சாமிங்கிறவர். அப்போ வந்து கரைச்சா மாடு நல்ல ஓட்டு, அதில் ஓட்டில் வந்து ஒரு அப்சைட் ஆகிருங்க கணபதி மாடு. இப்போ தமிழுக்கு எனக்கு கடுமையான போட்டியில் அந்த மாதிரி தமிழ் மாட்டை ஒரு 22 பந்தயம் யாருமே அடிக்கலை கரைச்சா மாடில். அரிமலை ராசன்ன மாடு ஒரு கொம்பு காலையும் இன்னொரு நமக்கு ஃப்ரெண்டு ஒரு பையன் மாடு தான் அடிக்குது. நீங்கள் ஓட்டி? ஆமாம், அதே மாதிரி கொலாப்பட்டிலையும் அடிக்குது. இந்த ரெண்டு பேரும் இப்போ தமிழ் ஓட்டையில் அந்த கரைச்சா மாடில் யாருமே அடிக்கலை, ஆனால் இந்த நான் ஓட்டுற மாதிரி ரெண்டும் அடிக்குது. இந்த ரெண்டு பந்தயம் நல்ல டஃப்பாக இருக்குங்க. காலை யாரோடதுன்னா அரிமலை ராசன்ன மாடு அவரோட. ஆமாம், அப்போ துணை சாரதி யார் வந்தவங்களுக்கு? அப்போ துணை சாரதி முரியேசு. முரியேசன்னா? முரியேசன். ஆமாம், நிறைய பந்தயம் வந்துட்டு நீங்கள் போயிருக்கீங்க, நிறைய துணை சாரதிகள் வந்திருக்காங்க, நிறைய பேர் வந்துட்டாங்களா துணை சாரதி? இன்பு, குட்டி பிரபா, எல்லாருமே அந்த உள்ளோட்டாலே ஓடிட்டா. ஆனால் யாருமே வேற்றுமையாக இருக்க மாட்டாள், எல்லாருமே யாரு கூப்பிட்டாலும் இனி எப்போ வேணாலும் ஒரு வாப்பில். ஆமாம், இன்பு இப்போ கயிறு பிடிச்ச காலத்துலேருந்து அவர் கயிறு பிடிச்ச ஓட்டுலேருந்து யாருக்கும் போகிறவங்கள தெளிவாக ஓட்ட ஆரம்பிச்சிட்டாப்புல, அதனால் அவர் விட்டாச்சு. குட்டியூரப்பா எல்லாம் எப்போ கூப்பிட்டாலும் வருவாப்புல, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. குட்டி பிரபா ப்ரோ தம்பி அவர் எப்படி உங்கள் கூட ஹெல்ப் பண்ணுவார் துணை சாரதி? அவர் வந்து நல்லாவே விடுவாப்புல. இடையில மணிகண்டனுக்கு முடியலை வைக்கலைன்னா குட்டி பிரபா தனியாகுடி மாடு ஓட்டையில் வருவாப்புல. அப்போ நல்லா ஓடினாப்புல, நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இப்போதைக்கு நல்லா ஓடிக்கிட்டு இருக்காப்புல. இன்பு அண்ணாவோட துணை சாரதி அனுபவம்? அனுபவம் வந்து நம்பர் ஒன்று. என்னையோட ஓடையில் நல்ல டயம் ஒரு 5-6 பந்தயம் ஓட்டினாப்புல, ரொம்ப தெளிவு, நல்லா ஓடுவாப்புல. ஒரு மணிகண்டன் அண்ணா? மணிகண்டன் தான் இப்போ இருக்கையில் என்கிட்ட நம்பர் ஒன்று. அவர் ஸ்டைல் இப்போதைக்கு என்கிட்ட அவர் தான் நம்பர் ஒன்று. அவர் இப்போ கொஞ்சம் உடம்பு செய்யலை அப்படி இப்படின்னு உலட்டுறனால பாக்கி சாரதிகளாம் இங்கே இங்கே போய் யாரும் நாரு வாங்கப்பான்னு ஓடணும்னா யாரும் வர முடியாதுன்னு சொல்ல மாட்டாங்க. அவன் வர முடியலாம் வெளியில் கூப்பிட்டுக்குவேன். ஆளை வாங்கி வளர்த்து கொடுக்குறதுல ஒரு பையன் சப்போர்ட்டாக இருக்காங்கன்னா எந்த யாரை சொல்லுவீங்கண்ணா? கொல்லவேல் மணி, நம்ம புள்ள மாதிரி
ஒரு புது மாடையில் வாங்கி இப்படி பண்ணணும் இப்படி செய்யணும்னு சொல்லி உருவாக்கி கொடுக்குறதுல கொல்ல பையன் மணிங்கிற பையன் தான் நம்மளோட பிள்ளை மாதிரி பக்கத்து ஒரு காயக்காடுங்கிற பசங்க ஒரு புது மாடையில் ஓரளவு உருவாக்கி தருவாங்க. அதில் மெயினான ஆள் எடுத்துக்க போனால் மணின்னு சொல்லலாம். புது மாடை உருவாக்கி ரெடி பண்ணி இப்படி செய்யணும் இப்படி பண்ணணும் உழவு உழுது முறையான இப்படி பண்ணணும்னு சொன்னால் அந்த பையன் தான். அனைத்து எல்லா மாட்டுக்காரர்லையும் சொல்ல போனால் நிறையா பேர் இருக்காங்க. ஊனாங்குடிக்கார மாடு நிறையா வாங்கிட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து மாவூர் போலீஸ்கார் வாங்கி கொடுத்துருக்காரு. மாவூர் ஏ ராமச்சந்திரன் பிள்ளை வாங்கி கொடுத்துருக்காரு. ராமதி சந்திர மாடு அதிகமாக ஓட்டிட்டேன். இப்போதைக்கு அவர் மாடு வாங்கி ஓட்டாமல் இருக்கார். அப்புறம் மதகோட்டியில் ஒரு பையன் புளிமலைப்பட்டியில் ஒரு பெரிய மாட்டுக்கு ஒரு வாட்டி கொடுத்துருக்காப்புல நல்லா ரெடி பண்ணி கொடுத்தாரு. அவர் ஒரு வியாபாரி மாதிரி அண்ணன் ப்ரோவர்னே ஓரளவு மாடு கணிச்சு வாங்குவார். ஓட்டி விட்டு டக்குன்னு பெருசாக எதிர்பார்த்து வரையில் விற்றுருவார். ஆமாம், அவ்வளோதான். சொல்லலாம்னா நிறையா சொல்லலாம். என்னை சுற்றி பின்னாடி நிறையா பேர் இருக்காங்கம்மா. இப்போ பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு சாரதிகளுக்கும் ஒவ்வொரு துணை சாரதிகளுக்கும் ரேக்லாக்கு வரதுக்கு முன்னாடி இந்த ரேக்லாவோட ஹிஸ்ட்ரி, அதுலேருந்து அந்த மூத்த உரிமையாளர்களாக இருக்கட்டும் மூத்த சாரதியாக இருக்கட்டும், ஸோ அவங்ககிட்ட இருந்து நிறைய விஷயம் கற்றுக்குருவாங்க. அவங்கள ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்கள தெரிஞ்சுக்கிறதுலாம் ஸோ அவங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ உங்களுக்குலாம் அவங்கள ரொம்ப பிடிக்குமாண்ணா? பழைய உரிமையாளர்கள் பழைய உரிமையாளரில் தூவர் ராமலட்சுமரை ரொம்ப பிடிக்கும். எதனாலனா அவங்க மாடு வந்து செட்டுக்கு ரெண்டு சொல்லி விடுவா. பெரிய மாடு ரெண்டு சோடினா, சின்ன மாடு ரெண்டு சோடி, நடுமாடு ரெண்டு சோடி, பூஞ்சிட்டு ரெண்டு சோடி, எதையுமே யோசிக்க மாட்டாங்க. நல்ல ஒரு திறமையானவங்க. இப் நம்ம ஒரு ஒன்றுனு சொல்லலாம். அப்போதைக்கு அடுத்ததாக உப்பார் ஓட்டி ராமநாத் பிள்ளை, உப்பார் மாரியப்ப பிள்ளை, அவ வந்து இன்றைக்கி அவனால் முடியாதாங்கிற பட்சத்தில் இருக்குது. இந்த மாட்டை இதையும் அதையும் சேர்த்தா இன்னொரு மாடு இன்னொரு மாடையும் சேர்த்தா இது தாண்டா அடிக்கும் கணக்கு போகிறோம். அவ தூவலும் உப்பார் ஓட்டி மாரியப்ப பிள்ளை தான். புதுக்கோட்டைக்கெல்லாம் வரும்போது நீங்கள் என்ன நினைப்பீங்க அவங்க காலைகளில் வரும்போது? அவங்க ரொம்ப பெருமையாக நமக்கு உப்பார ஒட்டி மாடு வந்து ஓடையில் செட்டுக்கு ரெண்டு சோடி கொண்டாந்து விடுறாரு அப்படின்னு ரொம்ப பெருமையாக இருக்கும். அப்போதைக்கு நான் வந்து ஒரு இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு 15 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள டயத்தை சொல்ல வரேன். இப்போ ராமநாத் பிள்ளை மாடு கொண்டாந்து விட்டுட்டா ராமநாத் கொண்டாந்து விட்டா அப்படின்னா ரொம்ப தெளிவாக இருப்பில்ல. சின்ன வயசாக இருந்தாலும் ரொம்ப தெளிவாக மாடு கணிப்பாப்பில். அதே மாதிரி அதே டயத்தில் தூவல். ஆமாம், அதுக்கு பிறகு இப்போ வந்து மேலூர் ஏரியா பொறுத்தவரை வருஷாலமரம் பல்லவராயம்பட்டி ராஜேந்திரன் இப்போ நல்லா மாடு செட்டிங் பண்ணுறாங்க. ஆனால் பெரிய மாடு அளவில் என்ன செட்டிங் பண்ண முடியாமல் இருக்குது. இப்போதைக்கு ஒரு சோடி நல்லா வந்துக்கிட்டு இருக்க மாடு. நீங்கள் சுற்றுலா பந்தயம்லாம் போயிருக்கீங்களா? சுற்றுலா பந்தயம் ஆரம்ப காலம் நான் வேடிக்கை பார்க்க போவேன். அப்போ இந்த பந்தயத்தை யார் பெரியார்னா தங்க ஜெயபாலனே, அவர் இறந்து போயிட்டார். அதுக்கப்புறந்தான் இப்போ பெரிய தலைவர்கள் அப்படி இப்படின்னு இப்போ ஒன்றா ராஜேந்திரனே அப்புறம் சிபிஆர் அப்படின்னு சொல்லி அந்த பந்தயத்தை வந்து இப்போ பெருசாக நடத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ யார் நம்பர் ஒன்று அந்த பந்தயத்தை பெருசாக தங்க ஜெயபாலன் தான். அவர் ஒரு டிவி காலை வச்சுருப்பார். அப்போ வந்து கொம்பு பெருசாக இருக்கும். டிவி காலைங்கிறது ஒரு பெரிய வட்டத்தில் பெரிய கொம்பு, அதோடு ஒரு சின்ன காலை ஓடும். அதை பார்க்குறதுக்கு இந்த சுற்றுலா பந்தயத்துக்கு ரொம்ப போவோம். அப்போ அவர் மாடு ரெண்டு மூணு வந்து தொடர்ந்து அந்த சுற்றுலா பந்தயத்தில் தங்க ஜெயபாலன் டிவி காலைனா நம்பர் ஒன்னாக இருக்கும். அதை பார்க்குற பார்க்கணுன்னு ஆசை சொன்னீங்க இல்லையா, அதை பார்க்குறக்கே போவோம். அப்போல்லாம் மாடு அதெல்லாம் அப்போ வந்து சின்ன பிள்ளை. அதை பார்க்குறக்கே இந்த சுற்றுலா பந்தயம் பார்க்குறக்கே ரொம்ப மெயினாக போவோம். இப்போ நம்ம பெரிய பையனா இல்லையே அப்படின்னு ஃபீலிங் இருக்கு. அதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும்ல, கண்டிப்பாக இருக்கும். நம்ம தேனி சைடு சாரதிகள் கூட நீங்கள் ஓட்டிருக்கீங்களாண்ணா? தேனி பக்கம் சாரதினா யாரோடய நான் ஓட்டினே இல்லை. தவமணி ஐயாவோட ஓட்டெலாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களாண்ணா? அவர் ஓட்டு நல்லா உப்பார ஓட்டி அந்தளவுக்கு மாடு ரெடி பண்ணி கொடுப்பாப்புல. மாரியப்பிள்ளையும் ராம்நாத் சின்ன பிள்ளை அவங்க அப்பா இப்படி இது பண்ணணும்னு சொல்லி ரொம்ப தெளிவாக ரெடி பண்ணி கொடுப்பாங்க மாடு. இப்போ நீங்கள் நிறைய களம் வந்துட்டு போயிருக்கீங்கன்னா அதிகபட்ச பரிசாக வச்ச பந்தயத்தில் நம்ம அடித்தோம்ப்பா அப்படின்னா எந்த பந்தயம்னா? இந்த ஏரியாவில் ஓரளவு ஒன்று 4 பிரசிங் இடத்துல 1-2-3 தவறாமல் 1-2-3 எப்படியோ ஒரு சீட்டை பிடிக்கணுங்கிற இதில் வரும். ஒவ்வொரு பந்தயத்தில் போகும் வெற்றி தோழியும் வீரனுக்கு தானே அழகு. ஆமாம், எனக்கு இந்த சாரதி கூட கொஞ்ச நாள் தான் இப்போ துணை சாரதியாக ஓடினேன். ஆனால் இந்த சாரதி கூட ரொம்ப நாள் பயணிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. இப்போ இருக்குது அப்படின்னா யார்? அப்படின்னா பாக்கிய ஐயா தான் சொல்ல முடியும். அவர் சாரதிக்கு வந்து எந்த தொல்லையும் இல்லாத ஆள். தம்பி இப்படி தாப்பா இப்படி வாப்பா அப்படின்னு சொல்லுவார். ரொம்ப அருமையான ஆள். பின்னோட்டாளிக்கு தொல்லை இல்லாதவர். ரொம்ப அவர் ஓட்டும் ரொம்ப அருமையாக எனக்கு பிடிக்கும். கணபதி அண்ணாவும் நீங்களும் போயிருக்கீங்கன்னு சொன்னீங்க நிறைய பந்தயம். ஸோ அப்போ வந்துட்டு ரொம்ப கலவரமான பந்தயம் இருக்கா? நிறைய இருக்கு. ஓட்டையில் அப்படி சொல்ல போனால் காரக்குடி இருக்கு. அந்த அப்படின்னு சொல்ல போனால் ஒரு சில பந்தயங்கள் இருக்கு, கொஞ்சம் யாபம் இல்லாமல் இருக்கு. அது எப்படி இருக்கும் அந்த காலம்? அடைச்சி விட்டோம் மன்னி விட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க.
அப்போவே அடுத்த நிமிஷமே சமரசம் ஆகி போயிடும். இப்போ தான் காண்டா எடுத்துக்கிறாங்க, அப்போ வந்து காண்டாவே இல்லை. இப்போ தான் கொஞ்சம் இதாக தெரியும், அப்போ அது மாதிரி இதே இல்லை. அடைச்சிக்கும் இன்னைக்கு அடைப்பா, மறுநாள் நம்ம பார்த்துக்கும் அடைக்கிற சகசம் தானே அப்படின்ட்டு போயிடுவா. ஆமாம், இப்போ ஓட்டுற களம்லாம் என்ன மாதிரி இருக்குண்ணா உங்களுக்கு? இப்போ வந்து களம் எப்படின்னா, மாட்டை ரெடி பண்ணி கொடுக்குற உரிமையாளர் அந்த மாதிரி கொடுக்குறாங்க, இப்படி ஓட்டுங்க, இப்படி வச்சு பார்க்காம ஓட்டணுங்கிற வெறியாகவும் மாடுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. அதனால் நல்லாவே இருக்கும் வந்தேன். இப்போ நம்ம தம்பிக்கு இதில் வந்துட்டு உங்க கூட உங்களை பார்த்து பார்த்து இவனுக்கும் ஆசை இருக்கானா? கண்டிப்பாக வந்துடுவேன் அவருக்கு. நீங்கள் சொல்லி கொடுத்துருந்தா? ஆமாம், கண்டிப்பாக வந்துடுவேன், ஒரு நிமிஷத்தில் வந்துடுவேன். ஆனால் தம்பியோட ஆசை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வந்துடுறேன், வரணும்னு இதுதானே. ஆமாம், உனக்கு எவ்வளோ பிடிக்கும்? ரொம்ப பிடிக்கும். உனக்கு எடுத்த உடனே துணை சாரதியா போடுமா இல்லை சாரதியா போடுமா? சாரதியா போடுவானா? எடுத்த உடனே கயிறு பிடிக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறான். கண்டிப்பா பெரிய பையனா வந்து படிச்சு முடிச்சுட்டு வந்தோனையும் சூப்பரா வரணும்னு ஆல் தி பெஸ்ட் எல்லா சார்பும். ஓகேவா? ஓகேண்ணா. இப்போ நீங்கள் நிறையா துணை சாரதிகள் உங்கள் கூட சப்போர்ட் பண்ணியிருக்காங்கல்ல, ஸோ அத்தனை துணை சாரதிகளுக்கும் இந்த தருணத்தில் என்ன நன்றி சொல்லணும்னு ஆசைப்பட்றேன்? கண்டிப்பாக எல்லா சாரதிக்கும் நம்ம நன்றி சொல்ல தான் வேணும். இந்த சாரதி சாரதின்னு சொல்லுவோம், எல்லாருமே நம்மளை மாதிரி தான், எல்லா சாரதிக்கும் நம்ம நன்றி சொல்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் வந்துட்டு தேனி காளைகளை ஓட்டினதில்லன்னு சொன்னீங்க, தேனி துணை சாரதிகளும் அவ்வளோ வந்ததில்லை சொன்னீங்க, பந்தயம் போயிருக்கீங்களா? பந்தயம் மெட்டு பந்தயத்துக்கு வந்திருக்கேன் அதிகமாக. கம்ப மெட்டு ரொம்ப கஷ்டமான கஷ்டமான பந்தயம்னு மெதுவாக சொல்கிறீங்க. கம்ப மெட்டு வந்து முன்னாடி இருந்த ரோடு வேற, இப்போ இருக்க ரோடு வேற. அதில் ஓட்டுறதுலாம் எப்படி இருக்கும்? அதில் ஓட்டுறது வந்து ரொம்ப பயந்தேன். ஏறையில் ரொம்ப ஸ்லோவாக போவோம், வரையில் அந்த கீழ் சேரியாகவும் இறக்கத்தில் போனால் மாட்டை தள்ளும், அதில் ரொம்ப ஆக்சிடென்ட்டுக்கும் வாய்ப்பு ரொம்ப இருக்குது. வளைவும் நிறைய, வளைவு தான் நிறையா இருக்குல்ல, மெட்ரோடு வந்து ரொம்ப மோசமான ரோடு இல்லை. ஆமாம், நீங்கள் ஓட்டின பந்தயத்திலே இந்த காலை வந்துட்டு ரொம்ப வந்துட்டு எங்களை பாடாக எடுத்துருச்சுப்பா, பட் இருந்தாலும் நம்மளுக்கு சீட் எடுத்து கொடுத்துருவோம்ப்பா. சேட்டை பண்ணோம், ஆனால் சீட் எடுத்துக்கிறதுல நம்பிக்கையான காலை. அப்படின்னு சொல்ல போனால் இப்போ திருநாவுக்குடி சிவானன்றதே அப்படி ஒரு மாடு இருக்குது. பூட்டுறவுக்கும் 10 பேர் வேணும், அவுக்குறவுக்கு 4 பேர் வேணும். ரொம்ப சேட்டையான மாடாது தான் இப்போதைக்கு. எந்த காலைண்ணா? அது வந்து குப்பைச்சி வட்டி பால் ஓட்டினார் தம்பிநாயக்க முட்டின்னு சொல்லி அந்த மாடு, அது கொஞ்சம் விசேஷமான மாடு, காண்டாக இருக்கும் அது எப்போவுமே. ரொம்ப சமத்துக்குட்டியாக இந்த பந்தயத்தில் எனக்கு எப்பயுமே இந்த காளைகள் சமத்தாக தான் வந்துச்சு. அப்படின்னா அது என்ன பந்தயம், எந்த காலைனா? அது ஆட்டுக்குழந்தை மாடு தான் சொல்லலாம், ஒரு சிவானண்ட கிடந்த மாட்டு நல்ல மாடு. ஆனால் நீங்கள் நிறைய பந்தயத்தில் ஒரே உரிமையாளர்களோட ரெண்டு காளையும் தான் ஓடிருக்கீங்களா இல்லை வேறு வேறு இணைந்து ஓடி? இல்லை, இணைந்து அதிகமாக சிவானண்ட மாடு ஓடாது. அவங்க மாடு வந்து தோத்தாலும் பரவாயில்ல ஜெயித்தாலும் பரவாயில்ல, நம்ம மாடை தான் ஓடணும் விரும்புவாங்க. இணைந்து ஓடும்போது உங்கள் சாரதியாக என்ன மாதிரி கஷ்டங்கள் இருக்கும் நான் ஓட்டுறதுக்கு? அப்படியெல்லாம் ஒரு பெரிய கஷ்டம் இல்லை, அதான் மாடு பார்த்து கொடுக்குறவர்கள்ட்ட தான் எல்லாம் இருக்குது. ஒத்த மாடை சேர்க்கையில் இணைக்கையில் வந்து இந்த மாடு இன்னொருத்தர் ஒரு மாடி ரெடி பண்ணி கொண்டுவார், இன்னொருத்தர் மாடை சேர்க்கையில் அவரும் ஒரு மாடியை ரெடி பண்ணி கொண்டாடுவார். அதனால் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, ரெண்டு பேரும் ஒரே மாதிரி பார்ப்பான்னு சொல்ல முடியாதுல்ல. இப்போ நம்ம அரிமளத்தில் எவ்வளோ ஃபேமஸ் நிறைய களம் ஓரளவு முன்னாடியெல்லாம் நிறையா இருந்துச்சு மாடு, இப்போ குறவு தான். அரிமலை ராசன்னு நல்லா மாடு ஓட்டு பார்த்துக்கிட்டு இருந்தார், இப்போ அவர் மாடு இல்லாமல் இருக்கார். அவர் ஒரு நம்ம ஏரியாவில் ஒரு ஓட்டார், நல்ல ஓட்டாடி. அப்போ வந்து பெரிய ராசி சின்ன ராசனாகவே ஒரு டைம் பயப்படுவாங்க, அப்போது அந்தளவு காண்டா இவரும் ஓடுவார். அடைச்சி ஓட்டுற காலத்தில் வந்து கல்லந்தரி பெரியசாமினே மதியன்னே சின்னராசனே வந்து ரொம்ப வெயிட்டாக ஓடினாங்க. அப்போ வந்து கொஞ்சம் ஏஜ் முத்துனவர் ராசனே, வேறு ஒன்றும் இல்லை சின்னராசனே. அதிகமாக பெரியராசனோட சொல்லுவாங்க, நம்ம அதிகமாக பார்க்கலன்னு பெரிய சொல்லுவாங்க, சின்னராசு பெரியராசனாவே கொஞ்சம் நல்லா இதாக காண்டா பேசுவார். அரிமளம் சலீம் அண்ணனாவே இந்த செட்டு அதிகமாக ஓட்டுவார்ப்பாருனா எந்த செட்டுன்னா? பெரும்போதையாக கரிச்சா நடுமாடு அதிகமாக நான் ஓட்டுவேன். பெரிய மாடு இல்லைனாலும் கரிச்சா நடுமாடு அதிகமாக ஓட்டுவேன். இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னா? என்ன வித்தியாசம், மயில் தான், அது 2 மைல் கூட, இது 2 மைல் குறவு, இவ்வளோதானே. இப்போ தான் இங்கே 10 மைல் பந்தயமே இல்லையே, 9 மைல் தானே வைக்கிறாங்க. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் சலீம் அண்ணா வந்துட்டு மாறி மாறி வேறு வேறு மாவட்டங்கள் பயணம் பண்ணும்போது சாதியாக போகும்போது அந்த அனுபவங்கள்லாம் எப்படி இருந்துச்சுன்னா சலீம் அண்ணா? அந்த அனுபவம்லாம் நல்லா பிரியமாக இருக்கும். ஆமாம், நம்ம சைடு எல்லாரோடையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, புதுசாக ஒரு காலத்துக்கு போகும்போது எப்படி இருக்கும்? கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும். இப்போ நம்ம ஏரியாவில் மாடு ஓட்டிட்டு தூத்துக்குடி போய் ஒரு 3 பந்தயம் ஓட்டியிருக்கேன். அப்போல்லாம் நம்ம ஏரியாக்கார ஒரு மாதிரி இங்கே எதுவும் பண்ணுவாளோ செய்வாளோ மறைச்சி கிரிச்சு பண்ணோம்னா அப்படின்னு ஒரு இதெல்லாம் பயம்லாம் கொடுக்கும். நீங்கள் ஓட்டின காளைகள்லையே இப்போ நாங்கள் மறிக்கவே மாட்டோம்ப்பா, அந்த காளையாக மறிக்குதுப்பா, ஆனால் பார்க்க மறிக்கிற மாதிரி இருக்குன்னா எந்த காலைன்னா? இப்போ ரொம்ப மாடு கிடக்கு போய், நிறையா இருக்குது சொல்ல முடியாது. கண்டிப்பாக நிறையா இருக்குது, நிறையா இருக்குது. நம்ம ஒரு பக்கம் மாறி போவோம், அடித்து மாடு முன்னாடி போகல, இந்த இடது வலது பக்கம் மாதிரில இடது பக்கம் முன்னாடி இருக்கு, அவன் வேணாவது சரி கையில் வரையில அந்த மாட்டை மறிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நிறையா மாடு இருக்குல்ல, அதை சளியும் மறைச்சிட்டேன்,
உள்ளோட்டையில் இறங்கி மறைஞ்சிருந்தாலும் அது மறைக்கிற இடது முண்டாரில் போ வலது பக்கம் போயில இடது பக்கம் போ மறைக்கிற மாதிரிலாம் நம்ம மடுப்பு சைடு முண்டாரி கட்டும்ல அந்த மாதிரி மாதிரிலாம் ரொம்ப இருக்குது. எந்த பந்தயத்தில் நான் வந்துட்டு ஒரு ரெண்டு செட்டு மூணு செட்டு நான் ஓட்டியுமே கண்டினியூவாக ஓட்டியுமே மூணு செட்லேயுமே பரிசு வந்தீங்கன்னா எந்த பந்தயம்னா? நிறையா பந்தயம் இருக்குமா, ஃபெயிலியர் ஆகும் ஒன்று ரெண்டு மூணுலேயும் தொடர்ந்தெல்லாம் ஒரு ரெண்டாவது மோதமாலாம் வந்திருக்கேன். பெரும்பகுதியாக சீட்டை ஒன்றாவது மூணாவது நாலாவது ஆனாலும் எப்படியா மாலை கட்டணுங்க வெறி இருக்கும் மாட்டுக்காரர்களுக்கு. அந்த நாலாவது வந்தாலும் ஒரு மாலை கட்டினா அதோட ஆர்வம் கூட, அதனால் விடப்படாதுங்கிற வெறி தான் ரொம்ப இருக்கும். ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த காலத்தில் இன்னைக்கு ஜெயிக்கிறோமோ இல்லையோ மாட்டு உரிமைகளுக்கு வெற்றியை கொடுக்கணுன்ற ஒரு ஆசை. அவங்க கொடுத்தாதே அவளும் பிரியமாக நாளைக்கு மாடு வாங்கி கொடுப்பாங்க, மாடு ரெடி பண்ணி கொடுப்பாங்க. நம்ம ரேக்லா காலத்தில் புதுக்கோட்டை மண்ணில் நம்ம அரிமளம் சலீம் அண்ணாவா ஒரு ஃபைனலாக எல்லாருக்குமே ரேக்லா சார்ந்த இந்த பாடத்தை நான் கற்றுக்கிட்டேன். ஸோ இனிமேல் ரேக்லா இப்படி இருக்கணும், ரேக்லாக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்கண்ணா? ரேக்லாவுக்கு வாழ்த்துக்கள்னா மாடு வந்து புதுசாக அந்த மாட்டை வந்து கண்டுலேருந்து வாங்கி உருவாக்கி அதை பந்தயத்தில் கொண்டே ஓட்டவங்க தான் பெரிய வாழ்த்து சொல்வேன். ஆமாம், பெரிய 10 லட்சம் 5 லட்சம் கொடுத்து அந்த மாட்டை பெருசாக ஓட்டிக்கு காமிக்கிறதில்ல பெரிய விஷயம் இல்லை, கன்றாக வாங்கி உருவாக்கி ஓட்டுற உரிமையாளருக்கு தான் நான் பெரிய வாழ்த்துக்கள் சொல்வேன். ஓகேண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. ஸோ இன்ன வரைக்கும் நம்மளுக்கு பொறுமையாக கேட்ட ஒவ்வொரு க்வெஸ்சனுக்கும் நீங்கள் ஆன்சர் சொன்னதுக்கு ஒரு பெரிய நன்றி. கடைசியாக உங்கள் அத்தனை மாட்டின் உரிமைகளுக்கும் அத்தனை சாரதிகளுக்கும் அத்தனை துணை சாரதிகளுக்கும் உங்கள் ரசிகர்களுக்கும் ஒரு நன்றியை சொல்லிக்கோங்கண்ணா. மாட்டின் உரிமையாளருக்கும் மாட்டை ரெடி பண்ணி கொடுக்க உரிமையாளருக்கும் பெரியவர் சிறியவர் இல்லாமல் அனைத்து பேருக்கும் என்னுடைய நன்றி. சூப்பர்ண்ணா. ஸோ இன்னைக்கு நீங்கள் எல்லாருமே கேட்ட மாதிரி நம்ம புதுக்கோட்டை மண்ணில் நம்ம அரிமளம் சலீம் அண்ணாவை பார்த்து அவர் கூட இருந்து அவரை பற்றி நீங்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென், பாய் ஃப்ரம் லாவண்யா. இன்ன வரைக்கும் நம்மளுக்கு பேட்டி கொடுத்ததுக்கும் ரொம்ப நன்றிண்ணா. நன்றி.